श्री राम मागा झाले निरूपण नामस्मरणाचे लक्षण आता ऐका पादसेवन चौथी भक्ती पादसेवनतेची जाणावे काया वाचा मनोभावे सद्गुरुचे पाय सेवावे सद्गती कारणे यानाव पादसेवन सद्गुरुपदी अनन्यपण निरसावया जन्म मरण याता याति सद्गुरु कृपे विनकाही भवतरणोपावतो नाही या कारणे लवलाही सद्गुरु पाय सेवावे सद्वस्तु दाखवी सद्गुरु सकल सारा सार विचारु परब्रह्माचा निर्धारु अंतरी बाणे जे वस्तु दृष्टि सदिसेनाम आणी मानसते ही भासेनाम संगत्यागे विनयेनाम अनुभवासी अनुभव घेता संगत्याग नसेम संगत्यागे अनुभव न दिसेम हे अनुभवीयासी च भासेम येरा गथा गोवी संगत्याग आणी निवेदन विदेहस्थिति अलिप्तपण सहज स्थिति उन्मणि विज्ञान हे सप्तही एकरूप याही वेगली नामाभिधाने समाधानाची संकेत वचने सकल काही पाद सेवने उमजो लागे जय श्री राम जय श्री राम। दास बोधत्र பத்தாவது தசகத்துடைய நாலாவது சமாசம் பாதசேவனம் அப்படிங்கிறது நான்காவது நவவிதா பக்தியில் நாலாவது பாதசேவனம் அப்படிங்கிறது. இதை வந்து பாதசேவன பக்தி அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறார் சமர்த்த ராமதாசர். சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதில் சிரவணம் அப்படிங்கிற பக்தி இதில் நம்ம எதை கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தார். அந்த சிரவணம் யாரிடத்துல பண்ணணுமோ அவளை பற்றி இந்த பாதசேவனத்தில் பேசுகிறார். கீர்த்தனம் கீர்த்தனம் அப்படிங்கிற பக்தியை பேசும்பொழுது எந்த எதை கேட்கணும் யாரிடத்த கேட்கணும் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர கீர்த்தனம் பண்ணறவா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அப்போ ஒரு விஷயம் அதில் சித்தமாகிறது, கீர்த்தனம் அப்படிங்கிற பக்தி பண்ணணுமானால் அதுக்கு முறையாக சரியான ஒரு சாது இடத்துலையோ சத்குருநாதர் இடத்துலையோ சந்துக்கிட்டையோ கீர்த்தனத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது சுத்த சித்தமாகிற விஷயம். அதில் அவளை பற்றி இந்த பாதசேவனத்தில் பேச போகிறார். அது மாதிரி ஸ்மரணம் அப்படிங்கிற பக்தியிலையும் நம்ம எதை ஸ்மரிக்கணுமோ நம்ம எதை தியானம் பண்ணணுமோ அது யாரும் சொல்லி தருவா அவளை பற்றி பாதசேவனத்தில் பேச போகிறார். ரொம்ப ஆச்சரியமான சமாசம் இது. ஸ்ரீராம் மாகாஜாலே நிரூபண நாமஸ்மரணாச்சே லக்ஷண. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் நாமஸ்மரணம் அதோடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணினோம். ஆதா ஐகா பாதசேவன சௌத்தி பக்தி. இப்போது நாலாவது விதமான பக்தி அதாவது பாதசேவனம் அப்படிங்கிறத சொல்கிறேன், கேளுங்கள். பாதசேவன தேச்சி ஜானாவே காயா வாச்சா மனோபாவே. பாதசேவனம் அப்படிங்கிறது என்ன, பாதசேவனம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும், பாதசேவனம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
காயா வாச்சா மனோபாவே உடம்புனாலையும் வாக்குனாலையும் மனசுனாலையும் சத்குரு சேபாய சேவாவே சத்கதி காரணே. சத்குருநாதாளுடைய பாதங்களை சேவனம் பண்ற சேவிக்கிறது தான் பாத சேவனம் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்றார் சமர்த்த ராமதாசரிங்க. பாத சேவனம் அப்படிங்கிறதே சத்குருநாதால் இடத்துல இருந்துட்டு பாத சேவனம் பண்றதுதான் பாத சேவன பக்தி. ஒரு சாது இடத்துல இருந்து பாத சேவனம் பண்றதுதான் பாத சேவன பக்தி. ஒரு சந்த் இடத்துல இருந்துட்டு பாத சேவன பக்தி பண்றதுதான் பாத சேவன பக்தி. ஏன்னா இவாளிடத்துல பாத சேவன பக்தி நாம பண்ணினோமானால் நிச்சயமாக சத்கதி காரணே நம்மளுக்கு இந்த சத்கதியே தரும். இதுல ஒரு விஷயம் நிர்ணயம் ஆகிறது, பாத சேவன பக்தி அப்படிங்கிறது காமாச்சுமான ஏதோ இல்லை. காயா வாச்சா மனோபாவே, உடம்புனாலையும் வாக்குனாலையும் மனசுனாலையும் தன்னை சம்பூர்ணமா அர்ப்பணிக்கணும் அவளிடத்துல. அப்போ அது யாருடையோ யாரு யாருக்கிட்டயோ போய் பண்ணக்கூடாது, சத்குருநாதால் எடுத்த கிட்டதானே பண்ணலாம். யான் ஆப பாத சேவன், இப்படி சத்குருநாதால் இடத்துல காயா வாச்சா மன அப்படிங்கிற திரிகரணத்தினாலையும் அவளுடைய கைங்கரியை நம்ம பண்ணுவோமானால் அதுதான் பாத சேவன. அது எப்படி இருக்கணும், சத்குருபதி சத்குருநாதால் சரணத்துல அனன்யபண அனன்யமான பாவத்தோட இருக்கணும். சத்குரு திருவடியை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் பாத சேவன பக்தி. நான்காவது பக்தி, நிருசாவயா ஜன்மமரண யாத்தா யாதி. சத்குருநாதாளுடைய சரணத்துல அப்பேற்பட்ட அனன்ய பக்தியோட இருந்தோமானால் நம்மளுக்கு என்ன ஆகிறது, எவ்வளவோ ஜன்மங்களாக சேர்த்து வச்ச தோஷங்கள்லாம் கரைஞ்சு போயிடுறது. இனிமேல் திரும்ப ஜன்ம மரண யாத்தாயாதி, ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் அப்படின்னு அகண்டமாக ஒரு ஜன்ம மரண சக்கரத்துல மாட்டின் இருக்கோமே, அந்த சக்கரத்திலேருந்து நிரசாவையா, அந்த சக்கரத்திலேருந்து விடுதலை இந்த பாத சேவன பக்தியினாலேயே கிடைக்கிறது. அதனால பாத சேவன பக்தி அப்படிங்கிறது வந்து வசத்தியான ஒரு பக்தி. சத்குரு கிருபே வீண காகி பவ தரணோபாவத்தோனாகி, என்ன பேசு எதை படி எதை புரிஞ்சுக்கோ எதை பண்ணினாலும் இந்த சம்சாரமாக கூடிய கடல்ல தாண்டி நம்ம போகணுமானால் பவதாரண உபாவ தோனாகி, சத்குருநாதாள தவிர சத்குரு கிருபே வின சத்குருநாதாள கிருப்பை மாத்திரம் நம்ம இடத்துல இல்லையானால் இந்த சம்சார சாகரத்தை நம்ம வந்து தாண்டி போகவே முடியாது. யா காரணே லெவலாகி சத்குருபாய சேவாவே, அதனால உடனடியாக எல்லாருமே சத்குருநாதால் சரணத்துல சரணத்தை கட்டியா பிடிச்சுண்டு அதை சேவிக்கணும். சத்குருநாதால் சரணம் இடத்துல கைங்கரியம் பண்ணணும். லெவலாகி லெவலாகி அப்படிங்கிறது உடனடியாக, ஒரு கால் தாஸ்போதத்துவ ஸ்ரோதா பண்ணாத பண்ணறவா யாராவது இன்னிவரையிலும் ஒரு சத்குருநாதால்னு ஆசிரியக்காம இருக்காளானால் லெவலாகி உடனடியாகவே சத்குருநாதால உடனே ஆசிரியக்கணும். இத்தர வசதி பாத சேவனம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பாத சேவன பக்தி ஏன் வசதி அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கிறார். எடுத்த எடுப்புல அப்படியே கிளியரா டு த பாயிண்ட் சொல்றார், சத் வஸ்து தாகவி சத்குரு. எது சத் வஸ்துவோ, எது சத்வஸ்து, பரமாத்மா தான் சத்வஸ்து. தாக்கவி இதுதான் சத்வஸ்து அப்படின்னு எடுத்து காமிச்சு தருவாவா. வேற யாராலையும் இதை பண்ண முடியாதே, வேற யாராலையும் பண்ண முடியாது, சத்குருநாதாளால் மாத்திரம்தான் முடியும். இதுதான் பெருமாள், இதுதான் பரமாத்மா, இதை நீ உபாசனை பண்ணு அப்படின்னு அப்படியே நம்ம கையில எடுத்து கொடுப்பார் சத்வஸ்து தாக்கவி சத்குரு. சத்குருநாதாளுடைய சங்கமத்தில் இருந்தோமானால் சகல சாராசார விசாரம், எது சாரம் எது அசாரம், எது ஏத்துக்க வேண்டியது எது தள்ளி வைக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு விவேகம் சத்குருநாதாளுடைய கிருப்பையினால தான் வரும்.
அது சத்குருநாதாருடைய சாநித்தியத்தில் தான் வரும், சத்குருநாதால் சம்பந்தத்தில் தான் வரும். அதனால சத்குருநாதாருடைய பாத சேவனம் முக்கியம். அடுத்தது சொல்றார், பரபிரம்மாச்சா நிர்தாரு அந்தரி பாணே. பரமாத்மாவை பத்திய ஆத்மானாத்மா விசாரம் இருக்கே, பரமாத்மா பரபிரம்மம், பரபிரம்மாச்சா நிர்தாரு. பரபிரம்மம்னா யாரு, என்ன, ஏது அப்படிங்கிற விஷயத்த சத்குருநாதால் அந்தரி பாணே. இந்த அந்தரி பாணே அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பதத்தை பிரயோகம் பண்றார். பாணே அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள், அந்த எல்லா அர்த்தங்களுமே இதுக்கு பொருந்துறது. ஒன்று வந்து பானே அப்படின்னாக்கா ஆஹா அப்படின்னு நம்ம மனசுக்கு படும்படியாக பரபிரம்மத்தை நம்மளுக்கு விவேச்சனம் பண்ணி கொடுக்குறார் சத்குருநாதால். நம்ம மனசில் அப்படியே அதோடைய இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிறது, தழும்பு உண்டாகிற அளவுக்கு நம்ம ஹிருதயத்தில் அதை ஸ்தாபனம் பண்ணுறார் சத்குருநாதால். இது ஒரு அர்த்தம் பானே அப்படிங்கிறதுக்கு. சத்குருநாதால் பரபிரம்மத்தை பற்றி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹிருதயமே பரபிரம்மமான விஷயங்களை வச்சு நம்ம ஹிருதயமே அலங்கரிக்கப்படுறது. இது ஒரு அர்த்தம். அந்த விஷயத்தை வந்து அப்படியே காடமா உள்ள வரைக்கும் ஒரு வந்து ஒரு பீஜத்தை வந்து எப்படி கீழே வந்து நடுவோமோ அது மாதிரி ஹிருதயத்து உள்ள நடு வரைக்கும் போய் அதை அப்படியே உள்ள நட்டு வச்சு விடுறார். அது நம்ம ஹிருதயத்தை டீப்பா போய் உட்கார்றது. எப்படி ஒரு கல்லை போட்டால் தட்டாகத்தை அந்த கல் கீழ் வரைக்கும் முங்கி போகுமோ அது மாதிரி அந்த பரபிரம்ம விசாரத்தை நம்ம ஹிருதயத்தை வீசி எரிஞ்சால் நம்ம ஹிருதயத்தை அப்படியே முங்கி கீழே போய் அப்படியே மூலத்து வரைக்கும் போய் உக்காரும் பானே. பானேக்கு என்னுடைய அர்த்தம் என்னன்னா அப்படியே நிச்சலமாக இருக்கிறது, காமாக இருக்கிறது. அவர் பரபிரம்மத்தை பற்றி நம்மக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹிருதயம் அப்படியே காம சமாதானமாக ஆகிவிடுறது. இவ்வளவும் பண்ணி விடுறார் சத்குருநாதால். ஜே வஸ்து திருஷ்டி சதிசேனா ஆணி மானசத்தோஹி பாசேனா சங்கத்யாகே வீண ஏனா அனுபவாசி. பரபிரம்ம வஸ்து, பரவஸ்து, பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோமே, என்னது ஜெய வஸ்து திருஷ்டி சதிசேனா? நம்ம கண்கள்னால் அதை பார்க்க முடியாது, நம்ம மூக்குனால் அதை முகர முடியாது, தொச்சானால் அதை தொட முடியாது, காதுனால் கேட்க முடியாது, நம்ம நாக்குனாலும் ருச்சிக்கவும் முடியாது. நம்ம பஞ்ச இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டதான இருக்கக்கூடிய வஸ்து அந்த பரவஸ்து திருஷ்டிச திசைனா. திருஷ்டிசன்ங்கிறது வந்து திருஷ்டிங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய திருஷ்டி மாத்திரம் இல்லை, நம்ம பஞ்சேந்திரியங்கள்னால எந்த இந்திரியத்தினாலையும் அந்த பரபிரம்மத்தை பிடிக்க முடியாது, பஞ்சேந்திரியங்கள்னாலும் இதை பார்க்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஆணி மானசத்தோகி தேகி பாசேனா, இந்திரியங்களோட சூக்மமாக இருக்கக்கூடிய மனசு இருக்கே, அந்த மனசு எங்கெங்கெல்லாமோ என்னென்னலாமோ பண்ண முடியறது, ஒரே சமயத்தில் எதெல்லாமோ பண்ண முடியறது அந்த மனசினால, அப்பேற்பட்ட சக்திமானாக இருக்கக்கூடிய மனசு இருக்கே அந்த மனசுக்கு கூட பாசேனா, அந்த மனசுக்கு கூட இட்டு பிடிக்க முடியலையே அந்த பரமாத்மாவை. சங்க தியாகேவீன ஏனா அனுபவாசி. சங்க தியாகம் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ரொம்பவே விஸ்தாரமாக பேச போறார். சங்க தியாகம் அப்படிங்கிறது இருக்கே, அந்த சங்கத்தியாகம் பண்ணினவாளுக்கு கூட அவ்வளவு வேகம் அந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்க முடியலையே, தெரிஞ்சுக்க முடியலே. அப்பேற்பட்ட விஷயம் சத்குருநாதால் நம்ம ஹிருதயத்தை ஸ்தாபிச்சு தருவார். சங்கத்தியாகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையே வந்து சங்கத்தோட தானே இருக்கு, எதனாலும் இது நான், இது என்னுடையது அப்படிங்கிற பாவத்தினால தானே இருக்கு, அதுதான் சங்கம். ஒரு வஸ்துவோட இது நான், இது என்னுடையது அப்படிங்கிற சம்பந்தம் உண்டாக்கி வச்சுக்கிறோமே அதுதான் சங்கம். பரமாத்மாவை பிடிக்கிறதுக்கு இது எல்லா சங்கத்தையும் தியாகம் பண்ணணுமாம். சங்கத்தியாகே வீண ஏனா, அந்த சங்கத்தியாகம் பண்ணலையானால் நம்ம அனுபவத்துக்கு பரமாத்மா வரவே வராது. அதனால சத்குருநாதால் நம்மளுக்கு கூட இருந்துண்டு
அப்பேற்பட்ட பரமாத்மாவை நம்மளுக்கு சம்பாதிச்சு தரார். அனுபவ கேதா சங்கத்யாகனசே, சங்கத்யாகே அனுபவனதிசே, ஹே அனுபவியாசி சபாசே ஏரா காதா கோவி. அனுபவ கேதா சங்கத்யாக நசே, யாருக்கு பிரம்மானுபவம் வந்துவிடுதோ, அனுபவம் அப்படிங்கிறது இங்கே பிரம்மானுபவம், யாரிடத்துல பிரம்மானுபவம் இருக்கோ, அனுபவ கேதா சங்கத்யாக நாசே, சங்கத்யாகம் நாசமாகி விடுறது. சங்கத்யாகே அனுபவ நதிசே, சங்கத்யாகம் ஆகலையானால் அவனுக்கு அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறது. ஹே அனுபவியாச பாச்சே பாசே ஏரா காதா கோவி. நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன், இந்த சப்தங்களை சொல்கிறேன், பிரம்ம வஸ்துவை பற்றி பேசுகிறேன், சங்கத்யாகத்தை பற்றி பேசுகிறேன். நான் இதை வந்து தாஸ்போதத்தில் இந்த சமாசத்தில் இந்த ஓவியில் சொல்லியிருக்கேனே தவிர, ஹே அனுபவியாசீச்ச பாசே, ஏற்கனவே யாருக்கு ஆத்மானுபவம் சுவாத்மானுபவம் அப்படிங்கிறது உண்டாகியிருக்கோ அவளுக்கு தான் இந்த வார்த்தைகள் என்னன்னு புரிய போகிறது, அவளுக்கு தான் இந்த சப்தங்கள் என்னன்னு புரிய போகிறது. அல்லாதவாளுக்கு ஏரா மற்றவர்களுக்கு காதா கோவி, இது வரும் சப்தஜாலம் வாக்ஜாலம் தான் அப்படிங்கிற சமர்த்த ராமதாசர் ஸ்வயமே சொல்லிவிட்டார். சங்கத்யாக ஆணி நிவேதன விதேகஸ்திதி அலிப்தபண சகஜஸ்திதி உண்மணி விஜான ஏ சப்தஹி ஏகரூப. நம்ம சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை எடுத்து இங்கே சமர்த்த ராமதாசர் எடுத்து கொடுக்கிறார். சங்கத்யாக நிவேதன விதேகஸ்திதி அலிப்தபண சகஜஸ்திதி உண்மணி விஜான, இந்த ஏழு கருத்தும் இருக்கே, இந்த ஏழு கருத்தும் ஒரே விஷயம்தான், சங்கத்யாகத்தை சேர்ந்த விஷயம்தான் அப்படிங்கிறது எடுத்து சொல்றாருங்க. ஒரு ஜீவன் வந்து தன்னுடைய இந்திரியங்கள் மூலமாக, தன்னுடைய புத்தி மூலமாக, தன்னுடைய மனசு மூலமாக கண்ணுக்கு எதிர்க்க இந்திரியங்களினால எதை பிடிச்சுக்க முடியறதோ அதை பிடிச்சுக்கிறது. அப்போ எதை பார்க்கறதோ எதை கேட்கறதோ அதில் போய் ஒட்டின்டுறது இந்த இந்திரியம். பரமாத்ம வஸ்து அப்படிங்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் தெரியாததுனால ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்துருக்கு. அதனால இந்திரியங்கள் எல்லாமே வழியில பார்த்து தானே வேலை பண்றது. அதனால இந்திரியங்களுக்கு எதெல்லாம் தன்னுடைய கண்ணுக்கும் மூக்குக்கும் காதுக்கும் நாக்குக்கும் எதுவும் கிடைக்கிறதோ அதில் தான் எப்பவும் போய் ஒட்டிக்கிறது. அதை ஒட்டிண்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாம திண்டாடுறது. அதுலேருந்து வர முடியாததுனால்தான் ஆத்மஸ்வரூபத்தை அதனால அனுபவிக்க முடியலை. என்னைக்கு அதுலேருந்து அதுக்கு விடுதலை வர முடியறதோ அன்னைக்கு தான் சங்கத்யாகம் உண்டாகிறது அப்படிங்கிறது சங்கத்யாகம். அடுத்தது நிவேதனம். நிவேதனம் அப்படிங்கிறது அகங்காரத்தினால நான் என் புத்தி என் மனசு என் இந்திரியங்கள் அப்படிங்கிற எண்ணம் தானே ஓடிட்டுருக்கு. இதுலேருந்து நான் என்னுடையது அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஜீவனால வழியில் மீண்டு வர முடியல. என்னைக்கு மீண்டு வரதோ, என்னைக்கு இதெல்லாம் இல்லைன்னு என்னைக்கு ஆகிறதோ அன்னைக்கு நான் அப்படிங்கிறதும் என்னுடையது அப்படிங்கிறதும் என்னைக்கு பகவானிடத்துல இந்த ஜீவன் அர்ப்பணம் பண்ணுறதோ அன்னைக்கு ராஜமார்க்கம் திறந்து விடுறது. அன்னைக்கு சாட்சா்காரம் ஆத்ம சாட்சா்காரம் ஆகும். இதுக்கு நிவேதனம் அப்படிங்கிற பேர். சொன்ன ஏழுல சங்கத்யாகம் நிவேதனம் ரெண்டாச்சு. மூணாவது விதேகஸ்திதி. விதேகஸ்திதி அப்படிங்கிறது என்னன்னா, நான் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு நான் இந்த தேகம் அப்படிங்கிற பதில் தான் பெரும்பாலும் எல்லா ஜீவனும் சொல்லுவா. எல்லா ஜீவனுமே நான் யாரு அப்படிங்கிறது, நான் அப்படிங்கிறது அசோசியேஷன் இந்த உடம்போட தானே, நான் இந்த தேகம் அப்படிங்கிற பாவனையோட தானே இருக்கு. நான் இந்த தேகம் அப்படிங்கிற பாவனையோட இருக்கிறதுனால
இந்த லோகத்துல எதெல்லாம் பார்க்கிறோமோ எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ இது எல்லாமே இந்த தேக சம்பந்தத்தோட இருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம லோகமுமே எல்லாமே இந்த தேக சம்பந்தத்தோட தான் இருக்கு. என்னைக்கு தேக சம்பந்தம் சம்பூர்ணமாக இந்த ஜீவன் மறக்கிறதோ, அதாவது நான் இந்த தேகம் இல்லை நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம் என்னைக்கு அந்த ஜீவனுக்கு உண்டாகிறதோ அன்னைக்கு இதெல்லாம் மறைஞ்சுடுறது, இந்த லோகமே மறைஞ்சுடுறது. அப்போ அதுக்கு சாஸ்திரம் வந்து தேகபந்த சூன்யம் அப்படிங்கிற அவஸ்தைன்னு சொல்றது சாஸ்திரம். அதை அதுக்குதான் விதேகஸ்திதி அப்படிங்கிறது பேர். இதுவுமே நிவேதனம் போல சங்கத்தியாகம் மாதிரி தான் அப்படிங்கிறார். அடுத்தது நாலாவது அலிப்த பணம். அலிப்தம் அப்படின்னா ஒட்டின் இருக்கிறது, ஒட்டிக்காம இருக்கிறது. லிப்தம் அப்படிங்கிறது ஒட்டின் இருக்கிறது, நம்ம மேல ஒரு லேபனத்தை தடவிண்டா மாதிரி லிப்தம் அப்படிங்கிறது. அப்படியே நம்மளோட அது ஒட்டின் இருக்கிறது. அதனால நம்ம தூஷிக்கப்படுறோம். எது நம்ம மேல வந்து ஈசின் இருக்கோ அதனால நம்ம தூஷிக்கப்படுறோம் அல்லவா? அது மாதிரி அவித்யை அப்படிங்கிற ஒரு லேபனமாம், அந்த அவித்யை அப்படிங்கிற லேபனம் நம்ம மேல பூசி விட்டுருக்கு. அதனால அவித்யோட லிப்தமாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவித்யோட லிப்தமா இருந்துட்டு இருக்கிற நிலையிலேருந்து அந்த அவித்யிலேந்து என்னைக்கு கழண்டு வரோமோ அதுக்கு அலிப்த பணம் அப்படிங்கிற பேர். இந்த அலிப்தத்தோட அந்த அவித்யோட நம்ம வந்து ஈஷின் இருக்கிறதுனால என்ன ஆகிறது, இந்த லோகத்தை பார்க்கும் பொழுது அசாஸ்வதமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்த்து சாஸ்வதம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நேர்றது. அப்படி நினைக்கிறதுனால தான் வாசனைகள் அதுலேருந்து பிரகடனமாகிறது. ஒரு பிரமை, அவித்யை அப்படிங்கிறது ஒரு பிரமை. நம்ம கண்ணுக்கு நேர தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம்தான் நம்மளுக்கு சுகத்தை தரும் அப்படிங்கிற ஒரு பிரமை. அந்த பிரமையிலேருந்து வரக்கூடியது வாசனை, அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறது அந்த ஜீவன். என்னைக்கு அந்த ஜீவனுக்கு இந்த அவித்யை அப்படிங்கிற லேபனம் என்னைக்கு இந்த ஜீவன்கிட்ட இந்த நகர்றதோ அன்னைக்கு அலிப்தமாக ஆகிவிடுறது. அந்த அலிப்தமும் சங்கத்தியாகவும் ஒன்றுதான் அப்படிங்கிறார். அடுத்தது சகஜஸ்திதி. சகஜஸ்திதி அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழந்தை, ஒரு கை குழந்தையை பார்த்தோமானால் அதுக்கு ஏதோ ஒரு காரணமாக ஒரு சுகம் உண்டாகிறது. அது சுகம் உண்டானதுமே என்ன பண்றது, அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு துக்கம் உண்டாகிறது. அப்ப என்ன பண்றது, அந்த துக்கத்தை அனுபவிக்கிறது, அழறது. சுகப்பட்டா சிரிக்கிறது, துக்கப்பட்டா அழறது. சுகம் பட்டா சிரிச்சதே நிறைய சுகத்தையே பிராப்தம் பண்ணுவோமே அப்படின்னு அந்த குழந்தை பண்றதுல. துக்கமாச்சு அழுதோமே, இனிமே இந்த துக்கத்தை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு தான் வழியை பார்ப்போமே அப்படின்னு அந்த குழந்தை பண்றதுல. அந்த அதாவது அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட சங்கல்பமும் இல்லாம இருக்கு. எந்த சங்கல்பமும் விகல்பமும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதை பார்க்கும்பொழுது அதே குழந்தைய பெரியவனானா என்ன பண்றான், அந்த சுகம் எது கிடைச்சோ அந்த சுகத்தை இன்னும் சம்பாதிக்க பார்க்கறான். எந்த துக்கமாச்சோ அந்த துக்கத்தை தள்ளி வைக்கிறதுக்கு வழியை பார்க்கறான். குழந்தையா இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த சங்கல்பமே இல்லாம ஒரு ஸ்திதி இருந்ததே, அந்த ஸ்திதியை தான் சகஜஸ்திதி அப்படின்னு சொல்றா. சகஜஸ்தியில வந்து சுகம் வந்தால் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிற நிலை, அதே சமயத்துல துக்கம் வந்தா அந்த துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தயாரான இருக்கக்கூடிய நிலைதான் சகஜஸ்திதி. அதனால அந்த குழந்தைய பெரியவனானப்புறம் அவனால் அது பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் பெரியவனானதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து தன்னை வந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ திருஷ்யமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கே, அந்த வஸ்துக்கள் கூட அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறது, அதோட ஒன்னோட ஒன்னா பிணைஞ்சு போயிடுறது. அதனால அந்த சகஜஸ்திதி குழந்தையாக இருந்துட்டு இருக்கும்பொழுது எந்த சகஜஸ்திதி இருந்ததோ அந்த சகஜஸ்திதி இல்லாததுனாலயே அவனால துக்கத்தையும் ஃபேஸ் பண்ண முடியல, சுக்கத்தையும் ஒழுங்கா ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்தித்தியில போய் மாட்டிக்கிறான். என்னைக்கு அதை வந்து
திருஷ்யமாக இந்த உலகத்தை எதிர்க்கோ என்னைக்கு அதை வந்து அதிலேருந்து அறுத்து விட்டுக்கிறானோ அன்னைக்கு திரும்பவும் அதே சகஜஸ்திதி அவனுக்கு வந்து கை கூடுறது. அதுவும் சங்கத்தியாகமும் ஒன்றுதான் அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாசர். அடுத்தது ஆறாவது உண்மணி. உண்மணி அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய மனசுலேருந்து இன்னும் உயர்ந்து மேலே போகிறதுக்கு தான் உண்மணி அப்படிங்கிறது பேர். சாதாரணமாக ஒரு மனுஷனை பார்த்தோம்னா ஜாக்கிரதி ஸ்வப்னம் சுசுப்தி அப்படிங்கிற நிலையை எல்லாருமே பார்க்குறோம். கண்ணை முழிச்சுண்டு காரியங்கள்லாம் பண்ணுறது ஜாக்கிரத அவஸ்தை. கண்ணை முழிச்சுண்டு எதை பண்ணினாலும் அதே தான் ஸ்வப்னாவஸ்தையிலையும் பார்க்குறான். ஸ்வப்னாவஸ்தையில் வந்து அதே விஷயங்களை பார்க்கும் பொழுது அவன் தூங்கின்றிருக்கான் அப்படிங்கிற உணர்வு அவனிடத்துல இல்லை. அவன் இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்கிற உணர்வு தான் அவன்கிட்ட இருக்கு. உடம்பு தான் அங்கே இருக்கே தவிர மனசு இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கு. அது ஸ்வப்னாவஸ்தை. அதுக்கு மேலே சுசுப்தி நிலை. எல்லாம் அடங்கி போன சில நேரமும் அவனுக்கு கிடைக்கிறது. அவன் தூங்கும்போது நித்ராவஸ்தையில் எல்லாம் அடங்கி போயிடுச்சு. எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி போனது ஒரு நிலை. நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த சுசுப்தி நிலைக்கு மேலே ஒரு நிலை உண்டு, அதுதான் துரிய நிலை அப்படின்னு சொல்கிறது. அந்த துரிய நிலையில் அந்த மனசு இருக்கே அந்த மனசு இன்னும் உயர்ந்து இன்னும் ஒரு மேல் நிலைக்கு போயிடுறது. அந்த நிலையில் நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த ஆத்மா அப்படிங்கிற நிலைக்கு போகிறது துரிய நிலையில். ஆனால் அங்கவுமே தேகம் நான் இல்லை அப்படிங்கிற நான் அப்படிங்கிற சுத்தமான நான், நான் இந்த ஆத்மா அப்படிங்கிற சுத்தமான நான், இப்போ ஒரு நான் அங்க இருக்கு. இந்த நானும் பரமாத்மாவோட பரமாத்மாவா கரைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைக்கு உண்மணி அப்படிங்கிறது பேராம். அதுவும் சங்கத்தியாகமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அடுத்தது விஞ்ஞானம். ஏழாவது சொல்றார், விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சம்பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். அதிகபட்சமாக அதை பற்றி இருக்கக்கூடிய ஞானத்துக்கு விஞ்ஞானம்னு பேர். இனிமேல் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர். நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதோ, சாஸ்திரம் வந்து பரமாத்மஸ்வரூபத்தை பற்றி எதை சொல்றதோ, ஆத்மானுபவத்தை பற்றி எதை சொல்றதோ, அதை முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறது பேர். பரமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது அத்தியந்தமான சூக்மமான விஷயமாச்சே. அதுல வந்து அந்த எவ்வளவு சூக்மம்னா எதாலையும் அதை தொட முடியாது, எத்தாலையும் தொட முடியாது. அதனால உயர்ந்த விஞ்ஞானத்தை வந்து ஒருவன் வந்து படித்து சாஸ்திரங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னைக்கு அவன் படிச்சுட்டு அந்த விஞ்ஞானம் வந்து அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் உண்மையான அனுபவம் அவனுக்கு உண்டாகிறது. அதனால அந்த நிலைய விஞ்ஞானம் சொல்கிறார். சாஸ்திரம் சொன்ன ஞானத்தை என்னைக்கு அனுபவத்தில் கொண்டு வரானோ அதுக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர். அந்த விஞ்ஞானமும் சங்கத்தியாகமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார் அவர். அதுதான் சங்கத்தியாக ஆணி நிவேதன விதேகஸ்திதி அலிப்தபன சகஜஸ்திதி உண்மதி உண்மணி விஜான ஹே சப்தகி ஏகரூப. இது ஏழுமே, இது ஏழுமே வந்து ஏகரூபம்தான். ஏழுமே ஒரே விஷயம்தான். இந்த ஏழு விஷயமும் எந்துக்கு மெனக்கெட்டு சொல்றாருங்க சமர்த்த ராமதாசர்னா, யாகி வேகலி நாமாபிதானே, நான் சொன்னது ஏழு தான் சொன்னேன். நம்ம சாஸ்திரங்கள் சாஸ்திர விசாரங்களில் இதை விட இன்னும் எவ்வளவையோ எவ்வளவோ பெயர்கள் இருக்கு, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு. யாகி வேகலி இதை தவிர நாமாபிதானே இன்னும் விதவிதமான நாமங்களோட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சமாதானாச்சி சங்கேத வச்சனே, நம்மளுக்கு சமாதானம் ஆக்கும்படியாக சங்கேத வச்சனே, சங்கேதனம் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய சங்கேதம் பண்ணக்கூடிய பல வச்சனங்கள்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கிறது, எங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா சகல காகி இது எல்லாமே பாதசேவனே உமதோல் ஆகே. சத்குருநாதாவுடைய சரணத்தை எவன் ஆசிரியச்சிருக்கானோ அவனுக்கு
இந்த விஷயங்கள்லாம் பகு சுலபமாக தெரிய வந்துடும். பாத சேவனே, சத்குருநாதாரோட பாத சேவை பண்ணினத்தினால உமஜோலாகே எல்லாமே உள்ளது உள்ளபடி தெள்ள தெளிவாக சம்பூர்ணமாக கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் அப்படியே ஹிருதயத்தில் வந்து இறக்கி விட்டுடுவார் இந்த ஞானத்தை. அதனால தான் நாலாவது பக்தியாக பாதசேவனமான பக்தி வசத்தியான பக்தி அப்படிங்கிறார். இன்னும் பல விஷயங்களில் சொல்லிட்டு வர்றார் இந்த சமாசத்தில், அது நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம்.